அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட முகையூர் பகுதியில் வீடு வீடாக பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்திருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் தொகுதிக்குட்பட்ட முகையூர் பகுதியில் வீடு வீடாக பணம் பட்டுவாடா செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. தேர்தல் பறக்கும் படையினரை கண்டதும் காரை அங்கேயே விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் கட்சி பிரமுகர்கள். காரில் சோதனை நடத்திய போது 2,25,000 ரூபாய் பணமும் வாக்காளர்களின் பூத் செழிப்பும் இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். எந்த கட்சியினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்கள் என்பது குறித்து தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ். பரணிராஜ், பண பட்டுவாடா குறித்த விரிவான விவரங்களை சொல்லுங்க. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைய உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதில் திமுக உள்ளிட்ட ஒரு சில அரசியல் கட்சியினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதன்படி விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட முகையூரில் வீடு வீடாக அரசியல் கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வருவதை கண்டதும் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் பணம் பட்டுவாடா செய்ய வைத்திருந்த ரொக்கப்பணம், பொலிரோ கார் மற்றும் வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் ஆகியவற்றை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதனைத் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய வைத்திருந்த 2,25,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பட்டுவாடா செய்ய பயன்படுத்திய பொலிரோ கார் மற்றும் வாக்காளர்களுக்கான பூத் ஸ்லிப் ஆகியவற்றை கைப்பற்றி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யும் பணியில் ஈடுபட்டவர்கள் எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியாததால் அது குறித்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பணப்பட்டுவாடா தீவிரம் அடைந்திருப்பதையொட்டி இதனை தடுக்க முடியாமல் தேர்தல் பறக்கும் படையினர் திக்குமுக்காடி வருவதையும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் காண முடிகிறது. சண்முகவேல், விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.